பாண்டி பஜாரில் இப்போ நான் இருக்கேன், டி நகர். எஸ், இங்கே இருக்க ஒரு குட்டியான ஒரு டாய் ஷாப்புக்கு தான் வந்தேன். எவ்வளோ வகையான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவான அப்டேட்டடான கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க, இந்த ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் நியூ ஜென்ரேஷன் அப்படின்ற ஷாப்புக்கு வெளியில் தான் இவர் வந்து அந்த குட்டி கடையை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. எவ்ரிடே இங்கே தான் இருக்கும் அந்த கடை. ஸோ டெஃபினட்டாக ஒன் டே விசிட் பண்ணுங்கள். கீ செயின்ஸ்லாம் வந்து ஒரு 20, 30, 40 இந்த மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே சேல்ஸ் பண்ணுற இந்த மாதிரியான கீ செயின்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கினா கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ கீ செயின்ஸும் வந்து ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ், அதுவும் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு 3D லெவலில் இருந்தது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ். இது வந்து என்னோடய குட்டி வயசில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னே சொல்லலாம். அண்ட் இப்போவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே வந்து கொஞ்ச நேரம் அது விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து 100, 150, 200 அண்ட் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ். ஸோ டக்குன்னு இதை நான் பார்க்கும்போது என்னடா நம்ம தோனி அண்ட் வீராத்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய கேரக்டர்ஸை இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி வந்து டிசைன் பண்ணி டாய் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து க்ரியேட்டிவாக இருந்தது. நிறைய நம்ம இந்த டிவி சீரியல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யாருக்காவது க்யூட்டாக கிஃப்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வீட்டில் கார்லெலாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஹாய், சண்டே விசிட் பண்ணுங்கள். அகெய்ன் நான் வேறு ஒரு வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன்.